ஹாய் வியூவர்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிள் காலிஃப்ளவர் ஃப்ரை ஃபார் மசாலா அப்படி வேணா வச்சுக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணி சின்ன சின்ன போட கட் பண்ணி வந்து பாய்லிங் வாட்டரில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 20 பல்லி சின்ன வெங்காயம், ஒரு சில்லு வந்து தேங்காய், கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, உப்பு, சில்லி பவுடர், இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஆக்சுவலாக இது இந்த காலிஃப்ளவர் என்னென்னா, நம்மளுக்கு வந்து வெறும் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு பண்ணி நம்ம காய்க்க வச்சு சாப்பிடுவோம். அதுக்கு பதில் இந்த மசாலா, இதில் வந்து நான் மசாலா அரைக்க போகிறேன். இந்த மசாலாவை வச்சு நீங்கள் வந்து இந்த காலிஃப்ளவர் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஈஸியான ரெசிபி, எங்கள் வீட்டில் ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்ருக்க இது இந்த ரெசிபி. இது ஒரு ரெசிபி சாம்பார்க்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே இது ரொம்ப இட் வில் கோ குட். அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது நம்ம முதல்ல இது மூணையும் எதுவுமே பண்ண வேணாம், வெறும் மிக்சி ஜாரில் போட்டு நான் இதை மசாலா அரைச்சிக்க போகிறேன். உங்களுக்கு நான் காமிச்ச அந்த வெங்காயம், தேங்காய், சோம்பு எல்லாத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் வந்து காலிஃப்ளவர் 2 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் விட்டுருக்கேன். நான் யூஸ்வலாக வந்து செக்கில் வாங்கின கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இதுதான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து இப்போது வந்து யூஸ்வலாக பேக்டு எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது நிறையா சொல்கிறாங்க, பிகாஸ் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்னு. பெட்டர் நீங்கள் வந்து இது மாதிரி செக்கில் வாங்கின இதை யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து அந்த காலிஃப்ளவர் இதை வந்து போட்டுட்டேன். போட்டு ஒரு ஸ்டிர் பண்ண போகிறேன் ஆயிலில். இது லைட்டாக ஆயிலில் ஸ்டிர் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் ஜாஸ்தியாக. எங்கள் வீட்டில் எப்பயுமே நார்மலாக அரை உப்பு தான் சாப்பிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும், இல்லை நாங்கள் ஜாஸ்தி சாப்பிடுவோம் காரம் உப்பு அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவரில் டைரெக்டாக போடுறதுனால இந்த காலிஃப்ளவரில் நல்லா இழுத்துரும். இதில் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேகம் விட போகிறோம், அதனால காலிஃப்ளவரில் நல்லா இழுத்துரும் உப்பும் சில்லி பவுடரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மசாலா கூட போட்டிங்கன்னா அவ்வளோவா இழுக்காது, மசாலாலேயே சுற்றிட்டு இருக்கோம். காலிஃப்ளவரில் இருக்கணுன்றதுக்காக நான் டைரெக்டாக காலிஃப்ளவரில் போட போகிறேன். ஸோ கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கனாலே போதும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கலரி விட்டுக்கோங்க, இது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. ஆக்சுவலாக பாருங்கள், டைரெக்டாக சில்லி பவுடர் அதில் போடுறதுனால உங்களுக்கு காலிஃப்ளவரில் டைரெக்டாக அழுத்தும். ஸோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, சில்லி பவுடரும் இருக்கும். நீங்கள் பட்டனை கூட லாஸ்டில் சேர்த்துக்கலாம், சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து பாயில் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பட் ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. இப்போ நான் போட்ட அளவே வந்து கரெக்டாக தான் இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு ரெட் கலர் கொடுத்துருச்சு. நான் இதில் வந்து இப்போ தண்ணி விட போகிறேன். தண்ணி விட்டுட்டு இதை நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விட போகிறேன், ஸோ தட் இந்த காரம் உப்பெல்லாம் காலிஃப்ளவரில் இறங்குற மாதிரி. ஓகே, இது ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 3 to 5 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த நம்ம மசாலாவை எடுத்து ஊற்றி நல்லா நல்லா கலந்து ஃப்ரை பண்ணி இறக்கிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 3 மினிட்ஸ் கழித்து காலிஃப்ளவர் வந்து கொதிச்சிட்ருக்கு. கொஞ்ச நேரம் உங்களுக்கு பாயில் ஆனால் போதும் இந்த இந்த தண்ணியில், ஏன்னா அது காரம் உப்பு இழுக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ நான் இந்த மசாலாவை கொட்டி திருப்பி வந்து பாயில் தான் பாயில் பண்ண போகிறேன். இப்போ நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை வந்து இதில் போட்டுட்டேன். இதில் போட்டு நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணி ஸ்டிர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் திருப்பி அதுலேயே அது வந்து கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். இது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே போதும், சீக்கிரம் வந்து வெந்துடும். பிகாஸ் காலிஃப்ளவர் ஏற்கனவே கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு, நம்ம ஏற்கனவே ஹாட் வாட்டரில் வேறு போட்டு எடுத்துருக்கோம். ஸோ சீக்கிரம் வெந்துடும்.
ஸோ மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா போதும், அந்த மசாலா ஸ்மெல் அடங்குற வரைக்கும் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இதை நான் மூடி வச்சுருவேன். என்னோடய ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி கொஞ்சம் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த மசாலா எல்லாம் வந்து உள்ளே விழுந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் இழுக்கட்டும், லைட்டாக தண்ணி இருக்கு. ஸோ அது கொஞ்சம் இழுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி இறக்கிடலாம். பை த மீன் டைம் நான் உங்களுக்கு வந்து காலிஃப்ளவரோட பெனிஃபிட்ஸ் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து யூஸ்வலாக ஃபுட்டில் எல்லா காயுமே சேர்த்துக்கிறது வந்து நல்லது, எந்த காயும் ஒதுக்கக்கூடாது, எல்லா காயுமே சேர்த்துக்கணும். அதில் முக்கியமாக வந்து காலிஃப்ளவர், கேபேஜ் எல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா இது இதில் வந்து முக்கியமான இது என்னென்னா, இது வந்து ஆக்சுவலாக வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் உடம்பில் இருக்கிற தேவையில்லாத நச்சுத்தன்மைகள், டாக்ஸின்ஸ், அதையெல்லாம் வெளியேற்றுறதுக்கு காலிஃப்ளவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மெயினாக டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷனில் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து நம்ம நிறைய காய் சாப்பிட்ணுன்ற இதில் வந்து இந்த காயும் நிறையா சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து இதில் என்ன நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பொட்டாசியம், சோடியம், மெக்னீஷியம் அண்ட் கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் B6, அயன், கால்சியம் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து காலிஃப்ளவர் அப்பப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 days ஒரு டைமாவது யூஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ யூஸ் பண்ணுங்கள். இதில் இது மட்டும் இல்லை, இதில் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் இருக்குது. சில்லி கோபி பண்ணுவாங்க வீட்டில், இல்லை கோபி மஞ்சூரியன் பண்ணலாம், இல்லை வந்து நார்மலாக ஒரு அவசரத்துக்கு வந்து நம்ம வந்து சும்மா வெங்காயம் தக்காளி போட்டு கூட ஃப்ரை பண்ணி நார்மலாக நம்ம சாப்பிட்லாம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. நான் இதில் வந்து ஒரு 2 spoon எண்ணெய் ஊற்ற போகிறேன். சப்போஸ் நீங்கள் லாஸ்ட்டில் எண்ணெய் ஊற்றுறனால உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் எண்ணெய் ஊற்றுறது அவ்வளோ பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய், நம்ம வந்து பொடிக்கெல்லாம் ஜென்ரலாகவே பச்சையாக தான் சேர்ப்போம், அது மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை அந்த எண்ணெயோட ஸ்மெல் இருக்காது. எனிவே நான் இப்போ வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன், அதனால் அந்தளவுக்கு இருக்காது. ஓகே, நான் ஒரு 2 spoon எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் இது வந்து இந்த எண்ணெய் விடாமல் இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் அப்படியே வந்து சுண்ட வச்சு இல்லை ஜஸ்ட் வெறும் சட்டியிலேயே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பட் இந்த இது வந்து இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு டேஸ்ட்டுக்காக தான் கிட்ஸெல்லாம் மெயினாக டேஸ்ட்டாக இருந்தது தானே சாப்பிட்றாங்க, அதனால தான். நீங்கள் வந்து இந்த காலிஃப்ளவருக்கு வந்து ஒரு கனமான பாத்திரம், அதாவது இந்தோலியர் சட்டி, இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்தோலியர் சட்டி. இந்த மாதிரி இந்தோலியர் சட்டியோ இல்லை வந்து அயன் பேஸ்டு இதுவோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் இந்த இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு கீழே அடிப்பிடிக்காமல் வரும். இல்லை நார்மல் அலுமினியம் லேசான சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா கீழே சீக்கிரம் அடி பிடிச்சிரும். ஸோ ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி சட்டி யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு. ஓகே, இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். நான் ஆயில் ஊற்றி ஒரு 3 minutes நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரை பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட இந்த டிஷ்ஷோட மெயின் ஸ்டெப்பாக இதுதான். இதில் நீங்கள் எவ்வளோ நேரம் கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு இது டேஸ்ட்டாக வரும். ஸோ இது போதும், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருந்துச்சுனாலே. நான் வந்து முதல்ல தாளிக்கிறப்போ வந்து வெறும் எண்ணெய் ஊற்றி காலிஃப்ளவர் டைரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து சோம்பு பட்டை ஃப்ளேவர் இன்னும் பிடிக்கும், ஜாஸ்தியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் அந்த எண்ணெய் ஊற்றினோடனே கொஞ்சோண்டு சோம்பும் பட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, நான் இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, இந்த மாதிரி யூஸ்வலாக ஹோட்டல்ஸில் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது எங்கள் வீட்டில் ட்ரெடிஷ்னலாக எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாம் பண்ணுறது. ஸோ நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ குட் டே, பை.